என்ன சொல்கிற மகா, எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்திருக்கிறது இந்த கம்பெனிக்கு தாங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனியை வந்து அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டாங்க, என்ஜிஓலேருந்து கொண்டு வந்துருக்காங்க. பார்க்க செம்மையாக இருக்குல்ல. சில சமயங்களில் சின்ன வயசில் நான் நினச்சிருக்கேன், ஒருவேளை ஒரு பூகம் வந்தால் என்ன ஆகும் அப்படிலாம் நீங்களும் அந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நிறைய ஸ்பெஷலான பர்சன்ஸ்லாம் மீட் பண்ணியிருந்தேன். அப்புறம் முக்கியமாக நமக்கு சோதனை முக்கியம் ஸோ சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ இவங்க யாருன்னா, ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என்னோடய நியூ ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக என்ன கம்பெனி இது வந்து? அல்டிமேட்ரிக் அசோசியேட் இன்ஜினியர்னாக்கா. ஸோ இவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு இந்த கம்பெனியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களை சொல்கிறேன். ஸோ நைஸ் டு மீட் யூ கா. ஸ்பெஷல் டு மீட் யூ. நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ராங் டீ, லைட் டீ, ஸ்ட்ராங்காக டீ போடுவாங்க, லைட்டாக டீ போடுவாங்க. குடிக்கிற மாதிரி போடுங்க, எது நல்லா இருக்கும் போடுங்க. இஸ் ஃபைன் ஃபார் ஜஸ்ட் சூஸ் வாட் எவர் இஸ் மோஸ்ட் ஃபார் யூ. யா, ரொம்ப பிடிச்சா நீ பாருங்க. இவங்க ரெண்டு பேர் தான் அக்கா. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய், சுகர் சப்போர்ட்ஸா? சுகர் எவ்வளோ வேணும் போடுங்க. சந்தியாக்கா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். பட் எங்ககிட்ட பயங்கர ஜோவியலாக ஜாலியாக செம்மையாக வந்து பழகிட்டாங்க. அண்ட் இது வந்து இப்போ ஒரு வாலு பொண்ணு லைக் மீ. அண்ட் நாங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருந்தோம். நாங்களுமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். எங்கள் கேங்லேருந்து நிறைய பேர் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருந்தாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க எல்லாமே அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் தான், கிட்டத்தட்ட எங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாங்க. அந்த ஹோல் டேயுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமேசிங்காக இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவோம் பாஸ் கம்பெனி வைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து அப்பப்போ பாசிட்டிவாக நமக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கிடும். அப்போ தான் அதெல்லாம் நடக்கும் சரிங்களா. எப்பவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட் யாருனா இருந்தாங்கன்னா, ஏ மச்சான் நீ ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவா, இல்லை நீ இந்த மாதிரி ஒரு நாள் கம்பெனி கூட கட்ட வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்க. அப்பப்போ பாசிட்டிவ் டாட்ஸை நமக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கம்பெனியில் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே இந்த கம்பெனிஸில் நாங்களாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வர வழியில் செம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு வந்துட்டுருந்தோம். ஸோ சீரியஸ்லி இன் திஸ் டே வந்து நம்ம டைரியில் குறித்து வைக்கக்கூடிய நாளாக மாறிடுச்சு. ஸோ டாடா பாபாய், வேறு ஒரு ப்ளாகில் பார்க்கலாம்.